Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். சாரி, உன கை அழுத்தி பிடிச்சு அங்க இருந்து கூட்டிட்டு வந்துட்டேன். நீ இப்ப பண்ணிட்டு இருக்கல, அது ரொம்ப தப்பு. உடனே அதை நிப்பாட்டு. நீ என்ன சொல்ற? நீ அப்பாவே நடிக்காதன்ன. பொய்யான வழக்கு போட்டு என்னோட மொத்த வாழ்க்கையையும் அழிச்சிட்ட. நான் என்ன பண்றேன்னு என்ன கேக்குறியா? பாட்டியை என்ன பண்ண, பாட்டி மேல என்ன மாயாஜாலம் பண்ணனு என்கிட்ட சொல்லு. அவங்க என் பேச்சு கேட்காம உன்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க. ஒரே நைட்ல அவங்களுக்கு அப்படி என்னாச்சு? என்னோட பாட்டி உன்ன வந்து திடீர்னு கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க. நான் தான் உன் ப்ரொபோசல வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டேனே. பாட்டி நான் சொல்றத கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா நீ அவங்க கிட்ட என்ன சொன்னு சொல்லு. நான் செத்தால சாவனை தவிர உன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஆனா நீ பாட்டி கூட பண்ற பத்தி அது ரொம்ப ரொம்ப தப்பு. இப்ப வரைக்கும் நான் இந்த கல்யாணத்துல டவுட்டா தான் இருக்கேன். ஒருவேளை இது ட்ராப்பா இருக்குமோன்னு நினைச்சேன். அதுவும் இல்லாம நான் பாட்டியை கூட நம்பல. ஆனா அபி சொன்னது கேட்டதுக்கு அப்புறமா, ஐ மீன் இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, அபி இப்போ என் ட்ராப்ல மாட்டின மாதிரி இருக்கு. ஒருவேளை இந்த கல்யாணம் டிராமாவா இருந்தா அபி இந்த அளவுக்கு கோவப்பட மாட்டானே. இந்நேரம் சந்தோஷப்பட்டிருப்பான். அப்புறம் என்கிட்ட நல்ல விதமா பேசியிருப்பான். நான் உன்னதான் கேக்குறேன், உன் மனசுல என்ன பிளானிங் போயிட்டு இருக்கு? நான் எந்த பிளானும் பண்ணல அபி. பாட்டி தான் எல்லா பிளானும் பண்ணிருக்காங்க. ஒருவேளை பாட்டிக்கு தெரிஞ்சிருக்கும் உன் வாழ்க்கைக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு, நல்லா புரிஞ்சிருக்கும். அதுவும் இல்லாம உங்களுக்கு தோணி இருக்கும் இதுதான் உனக்கு பெஸ்ட்ன்னு. சோ பெட்டர் யூ அக்செப்ட் இட், ஓகே? ஆனா இந்த சிச்சுவேஷன்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு நீங்க தனுவ கல்யாணம் பண்ணிக்கிறது அவசியம்ங்க. உனக்கே தெரியும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு. அதனால பாட்டியை நீ உன் பக்கம் இழுத்துட்டியா? அப்பதான் நான் ஒத்துப்பேன். அப்ப ஏன் ஸ்ட்ரகிள் பண்ற? தேவையில்லாம ப்ராப்ளம் பண்ணாம இந்த கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கோ. அதுவும் இல்லாம பாட்டி பெரியவங்க, அவங்க எது பண்ணாலும் நம்மளோட நல்லதுக்காக தான் இருக்கும். அப்புறம் நீ எது பண்ணாலும் பாட்டிக்காக பண்றன்னு நினைச்சுக்கோ, அதுதான் நல்லது. நான் உன்னை என்னைக்கு காதலிக்க மாட்டேன், புரியுதா? ஒரு தடவை நீ அபிய கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும் போதும், அப்புறம் வீட்டோட நிலைமை தலைகீழா மாறிடும். காலம் மாறும் போது மனுஷனோட அவசியமே மனுஷனோட தேவையாயிரும். அப்ப அந்த தேவை காதலா கூட மாறிடும். நீயே யோசிச்சு பாரு. முதல்ல கல்யாணம் நடக்கட்டும் அபி, அதுக்கப்புறம் காதல் தானா வரும். நீங்க இப்ப வெளியே வாங்க. வாங்க வாங்க, கம் கம். முழு எபிசோட்களையும் இலவசமாக Zee5-ல பாருங்க. இப்பவே ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.